அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆஸ்ட்ரோ பரக்கண்ட பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு நோய் பற்றியதான ஒரு பதிவு பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அனைத்து மக்களும் பெயரை கேட்டாலே அஞ்சு நடுங்கக்கூடிய கேன்சர் நோய் பற்றியதான பதிவு தான் இது. அதாவது கேன்சர் நோய் பற்றியதான பதிவு. அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல ஒருவருடைய ஜாதகத்துல இந்த கேன்சர் நோய் வந்து வருமா வராதா என்று அறிய முடியுமா என்று கேள்வி கேட்டால் நிச்சயமாக முடியும் என்றுதான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஜோதிடத்தில் ஏழாம் பாவம் என்பது சமநிலையை குறிக்கக்கூடிய பாவம். சரிங்களா? அந்த ஏழாம் பாவம் எப்போது ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது என்றால் நம் உடல்நிலை சமநிலை தவறும் போது நோய் வருகிறது. அதனால் தான் நாம் சொல்கிறோம் ஏழாம் பாவம் என்பது சமநிலை, நமக்கு சமமானவற்றை குறிக்கும். அந்த ஏழாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய அந்த ஏழாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் என்பது ஆறாம் பாவம். அப்ப நம் உடல்நிலை சமநிலை தவறுவதை குறிக்கும். அதனால தான் அந்த ஆறாம் பாவத்தை நோயின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஆறாம் பாவம் என்பது நோய் நோயை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இருங்க, இப்ப இந்த ஆறாம் பாவம் என்பது நோயை குறிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆறுக்கு பிறவிருத்தி பாத்தீங்கன்னா ஒரு பாவத்தை அந்த பாவத்துக்கு மூன்றாம் பாவம் அடுத்த பரிணாமத்துக்கு இட்டு சொல்லும். அப்படி இருக்கும் பட்சத்துல எட்டாம் பாவம் என்பது கொடிய நோய்களை குறிக்கும். ஒரு நோய் மென்மேலும் பெருகி ஜாதகருக்கு வலி வேதனைகளையோ இறப்பகையோ கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எட்டாம் பாவம். இது வந்து கொடிய நோயை குறிக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல ஆறு எட்டு என்பது நோய் மற்றும் கொடிய நோயை குறிக்கக்கூடிய காரகத்துக்களை வைத்திருக்கிறது. இந்த எட்டாம் பாவம் என்பது தன் உடல்நிலையை செயல்பாடுகளை முற்றிலுமாக முடக்கி ஆப்போசிட்டா செயல்பாட வைக்கும். சரிங்களா? ஒரு விஷயத்த நார்மலா செயல்படுறத அப்நார்மலா செய்ய வைக்கிறதுதான் எட்டாம் பாவம். சரிங்களா? அந்த அப்நார்மல் கண்டிஷன் கேன்சருக்கு உரியதாக இருக்கிறதால் நம்ம வந்து இந்த எட்டாம் பாவம் என்பது ரொம்ப முக்கியமா இருக்குது. அதுவும் ஜாதகருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாவமாக இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பாவம் என்பது நம் உடல் உறுப்பை மாற்றக்கூடிய ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை குறிக்கக்கூடிய பன்னிரெண்டாம் பாவம். ஹாஸ்பிட்டலைசேஷன் என்பது பன்னெண்டாம் பாவத்தின் கரகத்துவம். சரிங்களா? அப்ப நம்மளுடைய உடல் உறுப்பு செயல்பாடுகளை முற்றிலுமா முடக்கக்கூடிய இந்த கேன்சர் நோய் ஒரு சில உறுப்புல வந்துச்சுன்னா அந்த உறுப்பை நீக்கிட்டு மாற்று உறுப்பு பொருத்துவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கணும்னா அந்த பன்னிரெண்டாம் பாவம் என்பது அதோட காரகத்துவம் நோய் சம்பந்தமான விஷயங்கள்ல வருது. அதனாலதான் சொல்றோம் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மூன்று பாவங்களும் ஜாதகருக்கு நோய் வலி வேதனை விபத்து அங்கை இனம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய பாவங்கள். ஆக இந்த ஆறு எட்டு ஆகிய பாவங்களுக்கு உபநட்சத்திரமா ராகு கேது சனி ஆகிய கிரகங்கள் வந்து எட்டு பன்னிரெண்டு ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டு தசா நடக்கும் காலத்துல அவர்களுக்கு கேன்சர் நோய் உருவாகக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். எப்படின்னா இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆறு எட்டு பன்னிரெண்டு என்று பார்த்தோம்ல, இப்ப இந்த ஆறாம் பாவம் என்பது ஒருத்தவங்களுக்கு நோயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்று பார்த்தோம். இந்த ஆறாம் பாவம் என்பது ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல உதயமாகும். சரிங்களா? இது மேஷத்துல, இது ரிஷபத்துல, மிதுனம், இது போல பன்னிரெண்டு பாவங்கள்ல ஏதாவது ஒரு பாவத்துலதான் இந்த ஆறாம் பாவம் என்பது உதயமாகும், எட்டாம் பாவம் உதயமாகும், பன்னிரெண்டாம் பாவம் உதயமாகும். அப்படி இந்த ராகு கேது நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பாவங்கள் நம்ம எதிர்த்து எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்க போல ரிஷபத்துல ராகு கேது சனி நட்சத்திரம் இருந்தா இல்ல, அதே போல மிதுனத்துல பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்து ராகு கேது, அதாவது ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. அப்ப இந்த மிதுனம் என்பது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பெறுது. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த பூச நட்சத்திரம், அதாவது கடக நட்சத்திர கடக ராசியில பூச நட்சத்திரத்துல வந்து சனியோட நட்சத்திரம் இருக்கு. அப்ப இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசிலையும் இல்ல, அதுக்கப்புறம் துலா ராசியில சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் என்பது இருக்கிறது. அப்ப இந்த நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வருது. சரிங்களா? அப்ப இந்த மிதுனம், கடகம், அதுக்கப்புறம் துலாம், இந்த மூன்று ராசிகள் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில ஏதாவது ராகு கேது சனியோ நட்சத்திரங்கள் இருக்குதா என்று பார்த்தால் இந்த அனுஷ நட்சத்திரம் இருக்குது. அனுஷ நட்சத்திரம் என்பது சனியின் நட்சத்திரம், அது வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில இருக்கு. அப்ப இதனால இந்த விருச்சிகமும் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது, இந்த விருச்சிக ராசியும். அதுக்கப்புறம் பாத்தீங்களா மேஷத்தை பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேது நட்சத்திரம், ரொம்ப ரொம்ப முக்கியம் கேன்சர் நோய்களுக்கு. அப்ப அந்த கேது அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கிறோம். அதே போல மக நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், அதாவது கேதோ நட்சத்திரம் இருக்கு, அதுவும் எடுத்துக்கிறோம். அதாவது அது பத்தி சிம்ம ராசி, அது வந்து மேஷ ராசி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு, அதாவது தனுசுல, அதுவும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க இந்த சதய நட்சத்திரம் இருக்கு. பாருங்க இந்த சதய நட்சத்திரம் என்பது
யார நட்சத்திரம்? இது வந்து ராகவ நட்சத்திரம். அது இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. உத்தரட்டாதி நட்சத்திரம் இது வந்து சனியோ நட்சத்திரம். இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப அஸ்வினி அஸ்வினி மகம் மூலம் என்ற மூன்று நட்சத்திரமும் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரமும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரமும் அது இந்த ராசிகளாகிய மேஷம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் தனுசு தனுசு கும்பம் மீனம் இந்த இந்த ராசிகள் என்பது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 6, 8, 12 இந்த மூன்று பாவங்களும் இந்த ராசியில் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தவங்களுக்கு உதயமாகி அவளுடைய பாவ தொடர்புக்கு இறுதியில் சரிங்களா 8, 12 போன்ற பாவங்களில் லக்னத்துக்கும் ஜாதகருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்களை உண்டாக்கக்கூடிய இறப்பை விளைவிக்கக்கூடிய 8, 12 போன்ற பாவங்களை இறுதியில் தொடர்பு கொண்டிருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அதுவும் உரிய காலத்தில் தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கேன்சர் நோய் வரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம். அதுவும் அஸ்வினி நட்சத்திரம் என்பது கிட்டத்தட்ட அதுவே ஒரு அந்த அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து ஒரு நட்சத்திரத்தை வந்து நவ கிரகங்களுக்கும் பிரித்து கொடுத்தால் அது வந்து உபநட்சத்திரமாக வரும் சரிங்களா. அப்படி பிரிக்கும் பட்சத்தில் இன்னும் துல்லியத்தை நோக்கி நம்ம போகிற பட்சத்தில் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் நவ கிரகங்களோட நட்சத்திரங்க உபநட்சத்திரம் இருக்கிறது. அந்த நவ கிரகங்களோட உபநட்சத்திரத்தில் ராகு கேது சனி இந்த கிரகங்களின் உபநட்சத்திரங்களையும் இந்த 6, 8, 12 பாவங்கள் நிற்கும் போது அது இன்னும் கூடுதல் விலை வந்து ஏற்படுத்தும். அதனால தான் இந்த நான் சொன்னல அஸ்வினி திருவாதிரை பூசம் பூரம் மகம் சுவாதி அனுஷம் மூலம் ததையம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களை வந்து பிரிக்கணும். இந்த நட்சத்திரத்தில் வந்து 6, 8, 12 பாவங்கள் உதயமானாலும் இது போல 8, 12 தொடர்பு கொண்டாலும் இன்னும் பிரச்சனைகள் வரும். இல்லை மற்ற நட்சத்திரங்களை வந்து அந்த மற்ற நட்சத்திரத்தை ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் வந்து நவகிரகங்களுக்கு பிரித்து கொடுப்போம். அந்த நவகிரகங்களுக்கு உண்டான நட்சத்திரங்களில் ராகுகேது சனியோ நட்சத்திரங்களோ உபநட்சத்திரங்கள் இந்த 6, 8, 12 உதயமாகும் போதும் இது போல பிரச்சனைகள் வந்து அதாவது இது போல கேன்சர் நோய் பற்றியதான பிரச்சனைகள் வந்து வர அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதை நான் சொன்னோம் 6, 8, 12 ஆகிய பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக ராகு கேது சனி ஆகிய கிரகங்கள் வந்து 8, 12 ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டு தசா நடக்கும் காலத்தில் அவர்களுக்கு கேன்சர் நோய் உருவாகக்கூடிய சூழ்நிலை அமையும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து ராகு கேது சனி எடுக்கிறோம்னு பார்த்தால் கேது என்ற கிரகம் கண்ணுக்கு தெரியாத மற்றும் குணப்படுத்த முடியாத கட்டிகளை குறிக்கும். ஆக நம் உடலில் உட்பகுதியில் உடலோட உட்பகுதியில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால உடல் உட்பகுதியில் சொல்கிறேன் நம் உடல் உறுப்புகளில் உட்பகுதியில் இருக்கக்கூடிய மூளை ரத்தம் கர்ப்பப்பை இன்னும் பல உறுப்புகள் இருக்கு அதுல வந்து கேன்சர் நோய் வருவதற்கு இந்த கேது முக்கிய பங்கு வகிப்பதால் கண்ணுக்கு புலப்படாத கண்டுபிடிக்காத கேன்சர் நோய்களுக்கு வருவதால் இது வந்து கேது என்பது முக்கிய கிரகம் வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் மலட்டு கிரகங்கள் ராகு கேது சனி என்பது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மலட்டு கிரகங்கள் அதனால தான் முக்கியமாக இந்த ராகு கேது சனி எடுத்துக்கிறோம். அது வந்து ராகு கேது என்ற சர்ப கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இயற்கைக்கு மாறான செயற்கை கிரகங்களாக இருப்பது. இந்த கேன்சர் நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான விஷயத்தை அப்நார்மல் விஷயத்தை குறிக்கிறதுனால ராகு கேதுகள் நம்ம எடுத்துக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ராகு நான் எடுத்துக்கிறோன்னா ராகு என்ற கிரகம் விகாரம் மற்றும் விகாரம் என்ற தன்மையை ராகுக்கு கொடுத்துருக்காங்க மற்றும் யாரும் கட்டுப்படுத்த முடியாத மென்மேலும் வளரக்கூடிய காரகத்துவத்தை கொண்டுள்ளதால் இந்த கிரகம் இந்த ராகு வந்து 6, 8, 12 ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியும் கேன்சர் அமைப்பு உருவாகும். அதாவது இந்த கண்ணில் மூக்கில் வாயில் இனிமேல் கண்ணுக்கு மற்றவங்களுக்கு தெரிகிற மாரி வர கேன்சர் நோய்களாக ராகு காரகத்துவம் தெரியாத மாரி வரக்கூடிய கேன்சர் நோய்கள்லாம் கேது காரகத்துவமாக வருகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே 4, 11 பாவங்கள் இருக்கிறது. இந்த காரணம் பாருங்கள் 4, 10 என்பது அபரிவிதமான உற்பத்தியை குறிக்கும் ஸ்தானம் சரிங்களா. எந்த பாவமாச்சு 4 அதாவது 6, 8, 12 அதாவது 6, 8, 12 இந்த மூன்று பாவங்களுக்கு ராகு கேது தொடர்பு பெற்று ராகு கேது சனி தொடர்பு பெற்று 4, 10 தொடர்பு மாவளம் தொடர்பு கொள்ளும்போது இறுதியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உற்பத்தியை குறிக்கும். ஆகையால் இந்த 6, 8, 12 ஆகிய பாவங்களுக்கு உபநட்சத்திரமா ராகு கேது சனி வந்து இந்த 4, 10 ஆகிய பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் இறுதியில் ஏதோ ஒரு விஷயம் அதிகமாக உடலில் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகும் சரிங்களா. அதனால தான் அது வந்து கேன்சர் நோயாக வருவதற்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ராகு கேது சனியாக இருப்பதால். மாறாக பார்த்தீங்கன்னா இந்த 6, 8, 12 ஆகியவைகளுக்கு நட்சத்திரமாக வந்ததை சொல்லிட்டேன் 6, 8, 12 நின்ற அந்த பாவங்கள் விழுந்த நட்சத்திரம் வந்து ராகு கேது சனியாக வரக்கூடாது வந்து 4, 10 6, 8, 12 தொடர்பு கொண்டுச்சுன்னா இதில் பிரச்சனை வரும். இல்லை 6, 8, 12 இந்த மூன்று கிரகங்களுக்கும் உபநட்சத்திர வழியில் ராகு கேது சனி வந்து தொடர்பு கொண்டு 6, 8, 12 தொடர்பு கொண்டிருக்காது. அப்படி இருந்தாலும் இது சார்ந்த பிரச்சனைகள் வரும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 6, 8, 12 இந்த பாவம் விழுந்துச்சுல நட்சத்திரம் உபநட்சத்திரம் அந்த ரெண்டு கிரகங்களோட நட்சத்திரத்தில் வேறு ஏதாவது கிரகங்கள் இந்த தசையை நடத்தக்கூடாது சரிங்களா. குறிப்பாக அப்படி
நடந்தாலும் இந்த இந்த கேன்சர் நோய் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால தான் சொன்னோம், இந்த மாறாக 6, 8, 12 ஆகியவைகளுக்கு நட்சத்திரமாக அந்த சனி ராகு கேது நட்சத்திரத்தில் இருந்த, அதாவது இது போல விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இப்படி கிரகம் மற்றும் பாவ தொடர்புகள் கொண்ட 6, 8, 12 ஆகிய பாவங்கள் கால புருஷத்துக்கு, அதாவது இந்த கேன்சர் நோய் வரும், இந்த கேன்சர் நோய் எந்தெந்த இடத்துல வரும் என்பது நம்ம எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்த்தால், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 6, 8, 12 என்பது கேன்சர் நோய் விளைவிக்கக்கூடிய ஸ்தானங்கள். எப்படின்னா இந்த 6, 8, 12 இந்த மூன்று பாவங்களோட நட்சத்திர வடிவில், அதாவது இந்த மூன்று பாவங்களும் விழுந்த நட்சத்திரத்தில் ராகு கேது சனியோட நட்சத்திரங்கள் இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும். ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்துரும். செகண்ட் ரூல் என்னன்னா, இந்த 6, 8, 12 இந்த பாவங்கள் விழுந்துச்சுல, இந்த மூன்று பாவங்களுக்கும் உபநட்சத்திரமா ராகு கேது சனி வந்து 6, 8, 12 தொடர்பு வந்துச்சுனாலும் இந்த கேன்சர் நோய் வர வாய்ப்பு இருக்கு. அந்த அந்த உரிய தசாபுத்திகள் நடக்கும்போது. அது இல்லைன்னா இந்த 6, 8, 12 இந்த மூன்று கிரகங்கள் விழுந்த உபநட்சத்திரத்தில் வேற ஏதாவது கிரகங்கள் வந்து, சரிங்களா, வேற ஏதாவது கிரகங்கள் வந்து, ராகு கேது சனி வரல, வேற ஏதாவது கிரகங்கள் வந்து அந்த கிரகங்கள் ராகு கேது சனியோட சனி நின்ற நட்சத்திரத்துல வந்துச்சுன்னா வந்து தசாபத்திகள் நடக்கும்போது இது போல பிரச்சனைகள் வரும். இது போல மூன்று வரிவுகளை நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா, இது போல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இப்ப அந்த கேன்சர் நோய் வந்துச்சு நம்ம சொல்லிட்டோம், அந்த கேன்சர் நோய் எங்கெங்க வரும்ன்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் இந்த 6, 8, 12 இந்த மூன்று கிரகங்கள் பாத்தீங்கன்னா மேஷம், இது வந்து மேஷம் நமக்கு தெரியும், இந்த மேஷத்தோடு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில், அதாவது காலச்சக்கரத்துக்கு முதல் வீடான மேஷத்தோடு தொடர்பு பெற்றால் 6, 8, 12 சரிங்களா, தலையில் கேன்சர் கட்டி உருவாகும் அமைப்பு என்பது ஏற்படும். அது கேது வந்துச்சுன்னா அந்த தலைக்குள்ள அந்த மூளையில இருக்கிற செல்ல வந்து அது சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதுவே ரிஷப தொடர்பு பெற்றால், இது வந்து ரிஷபம் சரிங்களா, இந்த 6, 8 பணிகள் வந்து ரிஷப தொடர்பு பெறும் பட்சத்துல அவர்களுக்கு எது மாதிரியான எந்த இடத்துல நோய் கேன்சர் நோய்கள் வரும் என்று பார்த்தால் காது, மூக்கு, தொண்டை அல்லது வாயில் கேன்சர் கட்டிகள் வர அமைப்பு வந்து இருக்கு. காது, மூக்கு, தொண்டை, வாயில் இது போன்ற சமய இடத்துல வந்து கேன்சர் கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷபராசியில இந்த 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் பட்சத்தில், தொடர்பு கொண்டு தசாபதியில் நடக்கும் பட்சத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடக தொடர்பு பெற்றால், அதாவது கடக ராசி இருக்குல்ல, இந்த கடக ராசியில 6, 8, 12 தொடர்பு பெற்றால் அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதுவே சிம்ம ராசி என்பது இது, சரிங்களா. இப்போ இதுவே இந்த சிம்ம ராசியோட இந்த 6, 8, 12 தொடர்பு பெற்றும் போது இதயத்தில் கேன்சர் நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதய அந்த வாழ்வில் ஏதாவது பிரச்சனைகள் வர கேன்சர் சம்பந்தமான விஷயங்களை தென்பட வாய்ப்பு இருக்கு. அதுவே இந்த இடம் வந்து கன்னி, சரிங்களா, இந்த இடம் வந்து கன்னி, இது வந்து கன்னி தொடர்பு பெற்றால், அது 6, 8, 12 வந்து கன்னி வந்து தொடர்பு பெறும் பட்சத்தில் அவர்களுக்கு வயிற்றில், கன்னி என்பது காலப்புருஷத்து வயிறு சம்பந்தமான விஷயங்கள் வருவதால் வயிற்று சம்பந்தமான இடத்துல வந்து கேன்சரை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே இந்த துலாம் சொல்லுவாங்க, இதை இந்த துலாம் ராசி 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் பட்சத்தில், தொடர்பு கொண்டு தசாபத்திகள் வரும் பட்சத்தில் சிறுநீரகத்தில் அல்லது கர்ப்பப்பையில கட்டிகள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு, கேன்சர் நோய் கேன்சர் கட்டிகள். அதுவே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, விருச்சிக ராசி என்பது பிறப்புறுப்பை குறிக்கும், சரிங்களா, பிறப்புறுப்புகளை குறிக்கும், இல்லை மல துவாரம் என்பது விருச்சிக ராசியில் அமையும் அந்த உறுப்புகள். அப்போ 6, 8, 12 விருச்சிகத்தோடு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் மல துவாரத்திலோ இல்லை பிறப்புறுப்பிலோ இது போல் கேன்சர் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போன்று அந்த கேன்சர் நோய் எப்படி வரும்ன்றது நம்ம சொல்லிட்டோம். எந்த காலத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா உரிய அந்த தசா புத்தி நடைபெறும் காலத்தில் தான் இது போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது. அப்போ ஓவராலாக கேன்சர் நோய் வருவதற்கு 6, 8, 12 இந்த மூன்று பாவங்களுடன் ராகு கேது சனி இந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டு எதன் அடிப்படையிலோ தசாவோ புத்தியோ வரும் காலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட நான் எவ்வளோ ஜாதகத்தை பார்த்துருக்கேன், பார்த்துட்டு எவ்வளோ அனலைஸும் பண்ணி பார்த்துருக்கேன், சரிங்களா. கரெக்டாக இது போன்ற அமைப்புகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கேன்சர் நோய்ன்றது நம்ம சில நேரடியாகவும் கேட்டிருக்கோம், இல்லை அவங்களே சொல்லும்போது நம்ம அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்கோம். இது போல விஷயங்கள் நிறைய அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணும்போது இது போல விஷயங்கள் தென்படுவதால் இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பண்ணும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நிறைய பண்ணுவாங்கன்றது ஒரு அமைப்பில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்பொழுது இது கூட வரக்கூடிய பதிவில் இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இப்பொழுது உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். உங்களின் நேஸ்டோபாத்துக்கான நன்றி, வணக்கம்.